ஹலோ கைஸ், ஹேங் கணேஷ். இந்த வீட்டில் என்ன பார்க்குறோன்னா, எப்படி ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டிக்ளேர் பண்ணுறதுன்னா ஒரு வேல்யூக்கு வந்து தனியாக ஒரு மெமரி லொக்கேஷனை அலோகேட் பண்ணுறது, அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா லாங்குவேஜ்லையும் இப்படி தான் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி தான் இதுலேயும். ரொம்ப சிம்பிளானதான், ஃபஸ்ட்டு ஒரு டிக்ளேர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன். என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், நான் டிக்ளேர்னு வச்சுருக்கேன். மெயின் ஃபங்க்ஷன் இப்போ இந்த இது வந்து எதுக்குன்னா, சிங்கிள் லைன் கமாண்டு. இது வந்து ப்ரோக்ராம்லே எக்ஸிக்யூட் ஆகாது, இது கண்டுக்காது. ஓகே, இப்போ வந்து இன்டிஜர் டைப்பில் நான் ஒன்று ஏன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன், அது வந்து வேரியபிள் நேமு. அதுவும் இன்டிஜருங்கிறது ஒரு டேட்டா டைப்பு, ஏங்கிறது வேரியபிள் நேமு. இன்டிஜரில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்பரை மட்டும் சேவ் பண்ணி வைக்கலாம். ஏங்கிறதுக்கு வேலை நீ என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் எல்என் லைனில் அந்த வேல்யூவை கொடுக்குறேன். அதுக்கு நடுவில் ப்ளஸ் சிம்பிள் ஸ்ட்ரிங்கு, அது வந்து இன்னொரு நம்பர் ஒரு இதை ஆட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா. அதுக்கு ஆட் பண்ணுறதுக்காண்ட நான் வந்து ப்ளஸ்ஸும் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஏ சிக்குவல் டு ஏ இன்ட்டு டென் கொடுக்குறேன். அப்படின்னா ஏயோட வேல்யூ டென்னு, அதை விட இன்ட்டு டென்னு கொடுக்குறேன். அது வந்து ஏல மறுபடியும் ஸ்டோர் ஆயிரும். இப்போ இங்கே ஏக்கு முன்னாடி மறுபடியும் நீங்கள் இன்ட்டின்னு போடக்கூடாது, ஏன்னா அது எரர். எல்லாமே யூனிக்காக தான் இருக்கணும் அங்கே இருக்க வேரியபிள் நேம் எல்லாம். இப்போ இந்த லைனில் பாருங்கள், நான் பிரிண்ட்டு மட்டும்தான் போடுறேன். பிரிண்ட்லாம் நியூ லைன் கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரிண்ட் எஃப்ம் கூட போட்டுக்கலாம், சீல யூஸ் பண்ணுற மாதிரியே. மறுபடியும் அந்த ஏவை பாஸ் பண்ணுறான். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணுறதுக்கு ஜாவா சி, அது கம்பைல் பண்ணோம். ரன் பண்ணுறதுக்கு ஜாவா. இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஏ வேல்யூ இதில் அசைன் ஆயிரும். அடுத்து ஏ இன்ட்டு டென்னுங்கிறது அடுத்த லைனில் பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து இந்த வேரியபிள் நேமுக்கு கொஞ்சம் கண்டிஷன் இருக்குது, அது என்னன்னு இப்போ பார்ப்போம். இதில் அந்த வேரியபிள் அண்டர்ஸ்கோர் நேம் கொடுக்கணும். அந்த அண்டர்ஸ்கோருங்கிறது முன்னாடியும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டாலருங்கிறது முன்னாடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து இதுக்கு அடுத்து நம்பர் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்கு வேல்யூவுக்கு ஃபாலோடு போய் நம்பரில் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. Thanks for watching, guys.